வணக்கம், நான் கார்த்தி பேசுறேன், நெல்லையகிரம்ல இருந்து. இப்ப நம்ம என்ன படிக்க போறோம், என்ன டாபிக் படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய புவியியல். குரூப் டூவா இருந்தாலும் சரி, குரூப் ஒன்னா இருந்தாலும் சரி, குரூப் டூ, குரூப் ஒன், குரூப் ஃபோர், எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய இந்திய புவியியல் அப்படிங்கிற டாபிக், ஜியாகிரபி அப்படிங்கிற அந்த டாபிக் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். பழைய சிலபஸ்ல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜியாகிரபி அப்படிங்கிறதே மூணு பிரிவா பிரிச்சு படிப்போம் பழைய சிலபஸ். இப்ப வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சிலபஸா என்ன செய்யிருக்காங்க, டிஎம்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. குரூப் டூக்குனா ரொம்ப ஈஸியான ஒரு ஒரு டாபிக் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஜியாகிரபி ரொம்ப கம்மி, ஈஸியானதை விட ரொம்ப கம்மியான ஒரு டாபிக் என்னது ஜியாகிரபி. நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் என்ன செய்யுது இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னது ஜியாகிரபி அப்படிங்கிற அந்த டாபிக், வேர்ல்டு ஜியாகிரபி இப்ப தெரியணும். வேர்ல்டு ஜியாகிரபினா பூமி எப்படி தோன்றுச்சு, பூமியோட என்னது பாறை குழம்பு, நீர், நீர் என்னது நீர்க்கோளம், நிலக்கோளம் அப்படிலாம் சொல்லி என்ன செய்யணும், ஒரு பெரிய டாபிக், அது வேர்ல்டு ஜியாகிரபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேர்ல்டு ஜியாகிரபி, அடுத்து இந்தியன் ஜியாகிரபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஜியாகிரபி அப்படின்னு சொல்லி மூணு பிரிவா என்ன செய்யணும், பிரிச்சு படிக்கணும். இதுல ரொம்ப பெரிய டாபிக் வேர்ல்டு ஜியாகிரபி. தற்போதைய சிலபஸ்ல இந்த வேர்ல்டு ஜியாகிரபி நம்மளுக்கு என்ன கிடையாது, கிடையாது. இப்ப இந்தியன் ஜியாகிரபி, தமிழ்நாடு ஜியாகிரபி தான் என்னது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப நம்மளுக்கு ஈஸியான ஒரு டாபிக் என்னன்னு கேட்டா, என்னது இந்த இந்தியன் ஜியாகிரபி, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த சிலபஸ் இந்தியாவின் அமைவிடம் என்னது, அமைவிடம், இயற்கை என்னது, என்னது என்னது பிசிக்கல் ஃபியூச்சர், மான்சூனு, ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட்டு, மலைப்பொழிவு, வானிலை, காலநிலை, நீர்வளங்கள், இந்திய ஆறுகள், மண், கனிம வளம், இயற்கை, வன உயிரினங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கா, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, சமூக புவியியல், இயற்கை பேரிடர், இது எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, டென்த் புக்கு நீங்க ஸ்கூல் புக்ல டென்த் புக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வரிசைக்கா இருக்கும், இது எல்லாம் என்னதான் இருக்கும், வரிசைக்கு என்ன செய்யும் இருக்கும். அதைத்தான் நானும் என்ன செய்ய போறேன் உங்களுக்கு நடத்த போறேன். அதுல கூட நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் இருக்கும், பிடிஎஃப் அது இருந்தாலும் தயவு செஞ்சு ஜியாகிரபி மட்டும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து படிங்க. நான் வீடியோ நீங்க பாக்குறவங்களுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன செய்யும் போய் சேரும், சரிங்களா. கீழே பிடிஎஃப் உங்களுக்கு என்ன செய்யிருக்கேன், கீழே கொடுத்துருப்பேன், அதுல நீங்க என்ன செய்யலாம், பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். வந்து நீங்க என்ன என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோட்ஸ் எடுங்க, அல்லது பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோவை என்ன செய்யுங்க கேளுங்க. எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாம் நீங்க நோட்ஸ் பண்ணி என்ன வச்சுக்கோங்க, ஏன்னா ஸ்கூல் புக்ல உள்ளது அப்படியே கேட்பானா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு டவுட் தான். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா நம்ம என்ன செய்யணும், எப்போதுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்படிங்கும் போது டென்த் புக்கை வச்சு மட்டும் நம்மளால என்ன செய்ய முடியாது, ஸ்கோர் பண்ண முடியாது. எல்லாருக்கும் தெரிந்தது காம்படிஷன் எக்ஸாம்ல ஒரே ஒரு தாரக மந்திரம் தான், எல்லாருக்கும் தெரிந்தது நம்மளுக்கு தெரியணும், எல்லாருக்கும் தெரியாத எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு என்ன செய்யணும் தெரியணும், அவ்வளவுதான். ஓகேவா. இப்ப நான் இன்னைக்கு என்ன நடத்த போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய அமைவிடம், இயற்கை அமைவு என்னது அமைவுகள் அப்படிங்கிற அந்த டாபிக் படிக்கிறோம். இந்தியாவோட லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர், அதை தான் என்ன செய்ய போறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்திய அமைவிடம் என்னது, இந்திய அமைவிடம் தான் நம்மளுக்கு இன்னைக்கு என்ன செய்ய போறோம், இந்தியா வேர்ல்டுல உலகத்துல எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா உலகத்துல எங்க இருக்குன்னு பாக்குறத விட, அதுக்கு முன்னாடி இந்தியா அப்படிங்கிற அந்த பெயர் நம்மளுக்கு எப்படி வந்தது, பெயர் காரணம், இந்தியா அப்படிங்கிற பெயர் நம்மளுக்கு எப்படி வந்தது, யார் முதன் முதலாக நம்மளை இந்தியா என்னது நம்ம இந்தியா அப்படின்னு நம்மளை அழைத்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா அப்படிங்கிற இந்த சொல் சரிங்களா, இந்தாய் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்ல இருந்து வந்தது. இந்தியா அப்படிங்கிற அந்த சொல்லு இந்தாய் அப்படிங்கிற கிரேக்க சொல் சரிங்களா, இந்தாய் ஹிண்டாய்னு போட்டுறாதீங்க, இந்தாய் இண்டாய் அப்படிங்கிற கிரேக்க சொல்ல இருந்து வந்ததுதான் வந்து என்னது இந்தியா. அப்ப இண்டாய் அப்படிங்கிற அந்த கிரேக்க சொல்லு சரிங்களா, கிரேக்க சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிந்து நதி கரை மக்கள் அப்படின்னு பேர். சிந்து நதி கரை மக்கள் அப்படின்னு பொருள், சிந்து நதி கரை மக்கள் அப்படின்னு பொருள். இண்டாய் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் எந்த இருந்து, சிந்து நதிக்கரை மக்கள். இந்தியா அப்படிங்கிற பேரு இண்டாய் அப்படிங்கிற கிரேக்க மொழி சொல்ல இருந்து வந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரேக்கர்கள் தான் நம்மளை முதன் முதலாக இந்தியர்கள், இந்தியா அப்படின்னு அழைச்சாங்க. கிரேக்கர்களையும் என்னது கிரேக்கர்கள், அதுக்கப்புறம் என்னது கிரேக்கர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய நூல்கள்ல இந்தியான்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. அப்புறம் போர்ச்சுகீசியர்கள் அவங்கதான் முதல்ல நம்மளை இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அழைக்கிறாங்க.
அப்போ கிரேக்கர்கள் போர்ச்சுகீசியர்களால தான் நம்மள முதன் முதலாக இந்தியர்கள் அப்படின்னு அழைத்தவர்கள் யாருங்கடா யாரு கிரேக்கர்களும் போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா என்னது போர்ச்சுகீசியர்கள் கிரேக்கர்கள் அப்படின்னு நம்மளுக்கு என்னது தெரிஞ்சுக்கணும் எந்த நதி பேரால் நம்மளுக்கு இந்தியா அப்படிங்கிற பேர் இருந்தது சிந்து நதி சிந்து நதியின் பெயரால் நம்மளுக்கு எப்படி சிந்து ஹிந்துவா மாதிரி ஹிந்து அப்படி இந்தியாவா என்னது நம்மளுக்கு மாறுது அப்படிங்கிறது வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க பதிவு செய்யறாங்க சிந்து நதி சிந்து நதி அப்படிங்கிறது ரொம்ப இந்தியாவிலே செல்வ செழிப்பான ஒரு நதியா கருதப்பட்டுச்சு பஞ்சாப் மாகாணம் சரிங்களா இப்ப இருக்கு நம்ம பஞ்சாப் பாகிஸ்தான்லயும் பஞ்சாப்னு ஒண்ணு இருக்கு அந்த பஞ்சாப் மாகாணம் இங்க நான் மேப் கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த பஞ்சாப் மாகாணம் இத சுத்தி இங்க இருக்கு பஞ்சாப் மாகாணம் இதெல்லாம் சேர்ந்தா பஞ்சாப் மாகாணத்து இங்கதான் என்ன நடக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏழு நதிகள் ஓடுது ஒரு நதி ஓடுனாலே ஒரு இடத்துல செல்வ செழிப்பா இருக்கும் என்னது சிந்து நதி அதன் துணை நதிகள் மொத்தம் ஒரு ஐந்து நதிகள் என மொத்தம் ஒரு ஏழு நதிகள் சரஸ்வதி நதியோட சேர்த்து ஒரு ஏழு நதிகள் அங்க என்ன செஞ்சு ஓடுச்சு ஒரு நதி ஓடுனாலே செல்வ செழிப்பா இருக்கும் ஏழு நதிகள் ஓடுச்சு அதனாலதான் அதை சப்த சிந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சப்த சிந்து ராகங்கள் எப்படி ஏழோ அதே மாதிரி சப்த சிந்து அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க செல்வ செழிப்பு பெற்ற ஒரு இடமா இந்தியாவிலே கருதப்பட்டது அந்த சிந்து நதிக்கரை தான் ஓகேங்களா அதனாலதான் அங்க என்ன உருவாகுச்சு நாகரிகங்கள் உருவாகுச்சு ஹரப்பா நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் எல்லாம் படிக்கமா அது எல்லாம் அங்கதான் எனது உருவாகுதுங்களா இதான் இந்தியா இந்தியா பரப்பளவின் அடிப்படையில உலகத்துல எத்தனையாவது பெரிய நாடு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழாவது பெரிய நாடு இந்தியா பரப்பளவின் அடிப்படையில எத்தனாவது பெரிய நாடு ஏழாவது பெரிய நாடு இந்தியா பரப்பளவின் அடிப்படையில் மிக எத்தனாவது பெரிய நாடு உலக அளவுலனா ஏழாவது பெரிய நாடு ஆசிய கண்டத்துல ரெண்டாவது பெரிய நாடு பரப்பளவின் அடிப்படையில இந்தியா வந்து என்னது ஏழாவது பெரிய நாடு உலக அளவுல அப்ப உலகின் மிக பெரிய நாடு எது பரப்பளவின் அடிப்படையில் உலகின் மிக பெரிய நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரஷ்யா ரெண்டாவது சரிங்களா ஃபர்ஸ்ட் ரஷ்யா நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும் பரப்பளவின் அடிப்படையில முதல்ல என்னது ஃபர்ஸ்ட் இடத்துல யாரு இருக்கா ரஷ்யா ரெண்டாவது யாருன்னு கேட்டீங்கன்னா கனடா மூணாவது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா பரப்பளவின் அடிப்படையில முதல் இடத்துல ரஷ்யா ரெண்டாவது இடத்துல கனடா மூணாவது இடத்துல வந்து என்னது அமெரிக்கா நான்காவது இடத்துல சீனா இருக்கு சரிங்களா கிட்ட தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ரஷ்யா ரெண்டாவது கனடா மூணாவது அமெரிக்கா நாலாவது இடத்துல யார் இருக்கா சீனா எனது இருக்கு இருக்கு இந்தியா ஏழாவது இடத்துல இருக்கு இந்தியா எத்தனை இடத்துல ஏழாவது இடத்துல இருக்கு உலகத்துல பரப்பளவின் அடிப்படையில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்கு ஏழாவது இடத்துல முதல் இடத்துல யார் இருக்கா ரஷ்யா இருக்கா முதல் இடத்துல யார் இருக்கா ரஷ்யா ரஷ்யாவுக்கு அப்புறம் கனடா கனடாவுக்கு அப்புறம் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு அப்புறம் சீனா நாடுகள் இருக்கு ஆசியாவில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்னா ரெண்டாவது இடம் ரெண்டாவது பெரிய நாடு ஆசிய கண்டத்துல நம்ம எத்தனாவது பெரிய நாடு ரெண்டாவது பெரிய நாடு சீனா முதல் இடத்துல யார் இருக்கா சீனா ரெண்டாவது இந்தியா முதல் இடத்துல சீனாவும் ரெண்டாவது இடத்துல யார் இருக்கா இந்தியாவும் இருக்கு அப்ப ரஷ்யா ஐரோப்பிய கண்டத்துல வராது சாரி என்னது ஆசிய கண்டத்துல வராதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஏற்படும் ரஷ்யாவும் ஆசிய கண்டத்துல வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஏற்படும் ரஷ்யா அப்படிங்கிற அந்த ஒரு நாடு மட்டும் ரெண்டு கண்டங்கள்ல இருக்கு அது ஐரோப்பா கண்டத்திலையும் வரும் ஆசிய கண்டத்திலையும் வரும் எது ரஷ்யா அதனாலதான் ஆசிய கண்டத்துல நம்ம சீனா முழுவதும் இருக்கு இந்தியா முழுவதும் ஆசிய கண்டத்துல இருக்கு அதனால சீனா முதல் இடத்துலயும் இந்தியா ரெண்டாவது இடத்துலயும் இருக்கு ஆசிய கண்டத்துல ரெண்டு பரப்பளவின் அடிப்படையில இந்தியா ரெண்டாவது இடம் முதல் இடத்துல யார் இருக்கா சீனா இருக்கு முதல் இடத்துல யார் இருக்கான்னு கிடையாது சீனா என்ன செய்திருக்கு இந்தியாவுடைய நில பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் என்னது இந்தியாவுடைய நிலப்பரப்பு இது மொத்த புவியுடைய பரப்பளவுல நம்ம எத்தனை சதவீதம் மட்டும் கேட்டீங்கன்னா 2.4% வச்சிருக்கோம் 2.4% உலகத்துடைய மொத்த பரப்பளவுல இந்தியாவுடைய என்னது பரப்பளவுடைய சதவீதம் எவ்வளவு 2.4% சரிங்களா உலகத்துடைய மக்கள் தொகையில ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது யாருங்கிட்ட சீனா இருக்கு ரெண்டாம் இடத்துல யார் இருக்கா இந்தியா இருக்கும்
ஆனா பரப்பளவு பாருங்க வெறும் உலகத்துடைய மொத்த பரப்பளவுல வெறும் 2.4% தான் பரப்பளவு வச்சு 2.4%. இந்தியாவோட நில பரப்பளவு எத்தனை சதுர கிலோமீட்டர் 32,87,263 சதுர கிலோமீட்டர். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சே எல்லாரும் படிப்பாங்க, பழைய ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், மொத்த தமிழ்நாட்டில் எல்லாரும் வச்சு படிக்கிற ஒரு ஷார்ட்கட் தான் சரிங்களா. என்னது எப்படி படிப்பாங்க, 32 வயது இளைஞனை பார்த்து 87 வயது முதியவர் 2 திருப்பு ஆற்றுல மூழ்க சொன்னார் அப்படின்னு படிப்பாங்க. 32 வயது இளைஞனை பார்த்து 87 வயது முதியவர் 2 முறை ஆற்றில் மூழ்க கூறினார் சரியா. 32 வயது இளைஞனை பார்த்து 87 வயது முதியவர் 2 திருப்பு ஆற்றுல மூழ்க சொன்னார் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, படிப்பாங்க, லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்கலாம்ங்களா, கேட்கலாம். அதுக்காண்டி அதை என்ன செய்யணும் படிச்சு, ஏன்னா இந்தியால நம்ம நாடுலாம் நம்ம நாட்டுடைய பரப்பளவு எப்படின்னு நம்மளுக்கு தெரியாம இருந்துடக்கூடாது பாத்தீங்களா. இப்ப நம்ம வீட்டுல எவ்வளவு காண லேண்ட் நம்மளுடைய நம்ம பேர்ல இருக்கு, நம்ம குடும்பத்து பேர்ல இருக்கு, நம்மளுக்கே தெரியாம வீட்டுனா என்ன பண்ணுவாங்க, அடுத்த வர வித்துருவாங்க. அதனால நம்மளுடைய நிலத்தை பத்தி நம்மளுக்கு என்ன செய்யணும், நல்லா தெரியணும் அப்படிங்கிறது. இந்தியாவும் இந்தியாவுடைய அண்டை நாடுகள், இந்தியாவை சுத்தி எந்த நாடுகள், நம்முடைய அண்டை நாடுகள் எதெல்லாம் இருக்கு, மொத்தம் இந்தியாவை சுத்தி எத்தனை அண்டை நாடுகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்மளை சுத்தி யார் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி தெரியணும், நம்மளுக்கு நம்ம என்ன அப்படிங்கிறது தெரியணும். அடுத்து நம்ம பக்கத்துல யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது தெரியணும். பக்கத்துல யார் இருக்கா, பாகிஸ்தான் 1, 2 ஆப்கானிஸ்தான், 3 சீனா, 4 நேபாளம், 5 பூடான், 6 மியான்மர், 7 நாடு சாரி 6 பங்களாதேஷ், 7 மியான்மர். அப்ப இந்தியாவை சுற்றி உள்ள அண்டை நாடுகள் நிலத்தை வச்சு சரிங்களா. அப்ப இந்தியா எத்தனை நாடுகளுடன் நில தொடர்பில் உள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை நாடு, 7 கடல் வழியா நம்ம பக்கத்துல அண்டை நாடுன்னு எடுத்துக்கிட்டா இலங்கையை எடுத்துக்கிடலாம். ஆனா நில வழியாக இந்திய எத்தனை நாடுகளுடன் நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டா எத்தனை நாடுகள், மொத்தம் 7 பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், பூடான், பங்களாதேஷ், மியான்மர் அப்படிங்கிற மொத்தம் 7 நிலப்பரப்பை பகிர்ந்து உள்ளது இந்தியா. சரி, இதை வச்சே வேற என்ன குவஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடன் அதிகமான நிலப்பரப்பை பகிர்ந்து கொள்ளும் நாடு எதுன்னு கேட்பாங்க. இந்தியாவுடன் அதிகமான நிலப்பரப்பை பகிர்ந்து கொள்ளும் நாடு எதுன்னு கேட்பாங்க. இப்ப நீங்க ஒரு 7 கொடுத்துட்ட, 7 எதுவா இருக்கும், உங்களுக்கு ஒரு 7 ஆப்ஷன் கொடுக்கும், பாகிஸ்தானா, ஆப்கானிஸ்தானா, நேபாளமா, சீனாவா, பூடானா, பங்களாதேஷா, மியான்மரா, எந்த நாடு இந்தியாவோட அதிகமான நிலப்பரப்பை பகிர்ந்து இருக்கு. அதாவது ஒரு நாடு அந்த நாட்டுடைய பெரும்பான்மையான நிலப்பரப்பு நம்ம இந்தியாவோட சேர்ந்து இருக்கணும், அதான் கொஸ்டின். ஏன்னா இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, எந்த நாடு இந்தியாவுடன் அதிகமான நிலப்பரப்பை பகிர்ந்து கொண்டுள்ளது அப்படின்னு, எந்த நாடா இருக்கும் சரிங்களா, பங்களாதேஷ். எந்த நாடு, பங்களாதேஷ், அதுதான் நம்மளுடன் அதிகமான நிலப்பரப்பை பகிர்ந்துருக்கு. நீங்க நல்லா பாருங்க, பங்களாதேஷ சுத்தி சுத்தி யார் தான் இருக்கா, இந்தியா தான் இருக்கு சரிங்களா. பங்களாதேஷோட முழு நிலையிலையும் ஆட்டுதான் இருக்கு, இந்தியாட்டதான் இருக்கு, இந்தியாவை சுத்திதான் இருக்கு சரிங்களா. இந்தியாவை சுத்திதான் என்ன செய்திருக்கு, சீனா பாருங்க, சீனாவுடைய மொத்த நிலப்பரப்புல கொஞ்சம் தான் இந்த இவ்வளவுனா இந்த இங்க இவ்வளவுனா அவ்வளவுதான். மியான் பூடான பாருங்க இந்த இவ்வளவுதான், நேபாளத்தை பாருங்க இந்த இவ்வளவு, பாகிஸ்தான் பாருங்க இந்த இவ்வளவுதான். ஆனா அதோடைய நிலப்பரப்பு இன்னும் எவ்வளவுனா இருக்கு, இங்க பாருங்க, இங்க 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 இவ்வளவுனா இருக்கு. ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் கம்மி தான். இந்தியாவுடன் அதிகமான நிலப்பரப்பை பகிர்ந்து கொண்ட நாடு எதுன்னு கேட்டா பங்களாதேஷ். அப்போ அதிகமான நாடுன்னு வரும்போது குறைவான நாடு எதுன்னு தெரியும்ல, இந்தியா எந்த நாட்டுடன் அல்லது இந்தியாவுடன் குறைவான நிலப்பரப்பை பகிர்ந்து கொண்ட நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான். ஒரே ஒரு புள்ளிதான், ஆப்கானிஸ்தான். இந்தியாவுடன் குறைவான நிலப்பரப்பை பகிர்ந்து கொண்ட நாடு எதுன்னு கேட்டா எனது ஆப்கானிஸ்தான். இந்தியாவுடன் அதிகமான நிலப்பரப்பை பகிர்ந்து கொண்ட நாடு எதுன்னு கேட்டா என்னது, பங்களாதேஷ். இது ஃபர்ஸ்ட் தெரியணும், இது ஃபர்ஸ்ட் என்ன செய்யும் நம்மளுக்கு தெரியணும், இது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது இதுதான் ஓகேவா. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன தெரியும்னா, பங்களாதேஷ் எத்தனை கிலோமீட்டர் நிலையிலேயே பகிர்ந்து கொண்டு இருக்கு. இங்க உங்களுக்கு கொடுத்துருப்போம் பாருங்க, பங்களாதேஷ்
பங்களாதேஷ் வந்து வங்காளதேசம் வந்து 4,156 கிலோமீட்டர் நில எல்லையை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளுது. அதே ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 106 கிலோமீட்டர். ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டா எவ்வளவு? வெறும் 106 கிலோமீட்டர். ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டா எவ்வளவு? வெறும் 106 கிலோமீட்டர் தான். அடுத்து இதே இந்திய மேப்பை வச்சு வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வந்து இந்தியாவுடைய நில எல்லை, நில எல்லைனா என்னது? இந்த இதுதான் நில எல்லை, அதான் நம்மளுடைய எல்லை கோடு. எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு குறிச்சுங்க, நம்மளுடைய எல்லை கோடு எத்தனை கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர் கேட்பாங்க. இந்தியாவுடைய நில எல்லை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இவ்வளவு இங்க ஆரம்பிச்சு குஜராத்ல ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் நம்மளுக்கு என்னது, நம்முடைய நில எல்லை தான். இந்த நில எல்லை எவ்வளவு கிலோமீட்டர்ன்னு கேட்டீங்கன்னா, 15,200 கிலோமீட்டர். இந்தியாவுடைய நில எல்லை எத்தனை கிலோமீட்டர்ன்னு கேட்டீங்கன்னா, 15,200 கிலோமீட்டர். ஜியாகிரபி அப்படியே மேப்பை வச்சு அப்படியே படிச்சுட்டு போயிடலாம். இந்தியா மேப் அப்படி வரைஞ்சி பக்கத்துல யார் இருக்கா யார் இருக்கா என்னென்ன மொத்தம் எத்தனை நாடுகள் அப்படின்னு இங்க ஒரு ரெண்டு திருப்பு இந்தியா மேப்பை வரைஞ்சி எழுதி பார்த்தீங்கன்னா என்னது, நம்மளுக்கு எப்போதுமே மறக்காது. குவாலிட்டி கூட இடையில எங்கேயாவது மறந்துடும், ஆனா மேப் வச்சு நம்ம படிக்கிறது மறக்கவே என்ன செய்யாது, மறக்காது. அப்ப நில எல்லை வந்து நம்மளுக்கு எவ்வளவு, 15,200 கிலோமீட்டர் நில எல்லையா நம்மளுக்கு என்னது இருக்கு. அடுத்து வேற என்ன நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்தியாவுடைய வடக்கு பகுதியில எந்த நாடு இருக்கு, இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில எந்த நாடு இருக்கு அப்படிலாம் சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப இந்தியாவை வந்து இப்படி பிரிக்கிறோம் சரிங்களா, இல்லை இது எனது வடபகுதி, இது எனது சவுத்து சரிங்களா, நார் எனது நார், அடுத்து இது கிழக்கு, இது வந்து எனது பெஸ்ட் மேற்கு அப்படின்னு. இப்ப இதை வச்சு இந்தியாவுடைய மேற்கு பகுதியில உள்ள நாடுகள் எது, இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில உள்ள நாடு எது, இந்தியாவுடைய வடக்கு பகுதியில உள்ள நாடுகள் எது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில இருப்பது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும். இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில இருப்பது எந்த நாடுகள், பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும். இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ளது, வடமேற்கு பகுதியில் உள்ளது வந்து என்னது, இந்தியாவின் இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில் உள்ள அண்டை நாடுகள் எதுன்னு கேட்டா பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும். இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் இருப்பது வந்து என்னது, சீனா. இந்தியாவோட வடக்கு பகுதியில் இருக்கும் நாடு வந்து என்னது, சீனா. இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் இருப்பது வந்து என்னது, சீனா சரிங்களா. இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் இருப்பது வந்து என்னது, சீனா. இதை வந்து நம்ம வந்து நான் வந்து இங்க இங்க இந்தியாவுடைய சென்டர்ல வச்சு நம்ம என்ன செய்யணும், வடக்கு தெற்கு என்னது கிழக்கு மேற்கு அப்படின்னு போட்டுருந்தோம் சரிங்களா. நான் கொஞ்சம் மேல வச்சு அங்கில வச்சு அப்படி பிரிச்சேன், அதனாலதான் உங்களுக்கு என்னது இருக்கு சரிங்களா, வடக்கு பகுதி. அதே வடக்கு பகுதியில வேற என்ன நாடுகள்லாம் இருக்கு அப்படிங்க பாத்துக்கிட்டீங்க, இந்த அங்க பிரிச்சு போட்டுருக்கு பாருங்க, அழகா மேப்லயே இருக்கு பாருங்க, வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு சரிவா, மேப்ல இருந்தா இருக்கு பாருங்க சரிவா. இதை வச்சு அப்படி பிரிச்சு நம்ம என்ன செய்யணும், படிக்க போறோம். இந்தியாவுடைய வடக்கு பகுதியில உள்ளது நாடுகள் எதெல்லாம் அப்படிங்கறத படிக்க போறோம். வடக்கு பகுதியில இருந்து சீனா இருக்கு சரிங்களா, சீனா இருக்கு. சீனா வடக்கு பகுதியில் எடுத்துக்கலாம், வட கிழக்குன்னு கூட என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம், வடகிழக்கு நேபாளம் பூடான் இது எல்லாமே வடக்கு வடகிழக்குன்னு கூட என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம். இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் உள்ள நாடுகள் பங்களாதேஷ், இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் உள்ள நாடுகள் வந்து என்னது, பங்களாதேஷும் மியான்மரும். இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் உள்ள நாடுகள் எதுன்னு கேட்டீங்கன்னா, சீனா நேபாள், சீனா நேபாளம் பூடான். இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் உள்ள நாடுகள் பங்களாதேஷும் மியான்மரும். இந்தியாவோட கிழக்கு பகுதியில் உள்ள நாடுகள் வந்து என்னது, பங்களாதேஷும் மியான்மரும், பங்களாதேஷும் மியான்மரும். அப்ப இந்தியாவுடைய மேற்கு பகுதியில பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேற்கு பகுதியை எடுத்துக்கிட்டாலும், வடக்கு பகுதியில நேபாளம் சீனா பூடான், கிழக்கு பகுதியில பங்களாதேஷ் மியான்மர் இருக்கு. இந்தியாவுடைய தெற்கு பகுதியில இந்தியாவுக்கு எல்லையா இருப்பது வந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய பெருங்கடல், இந்திய பெருங்கடல் என்ன செய்யுது இருக்கு, இந்திய பெருங்கடல். இந்தியாவுடைய தெற்கு பகுதியில் இருப்பது வந்து என்னது, இந்திய பெருங்கடல் என்ன செய்யுது இருக்கு, இந்திய பெருங்கடல் என்ன செய்யுது இருக்கு. அடுத்து தீபகற்ப இந்தியா சரிங்களா, இந்த இந்தியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபகற்ப இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த தீபகற்ப இந்தியாவுடைய
மேற்கு பகுதியில அரபிக் கடலும் கிழக்கு பகுதியில என்ன கடல் இருக்கும் வங்காள விரிகுடாவும் இருக்கு. இந்தியாவுடைய தெற்கு பகுதியில்தான் இந்தியன் ஓஷன் இந்திய பெருங்கடல் என்ன செய்யுது இருக்கு. இந்திய பெருங்கடல் என்ன செய்யுது நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இந்திய பெருங்கடல் நம்மளுக்கு என்ன செய்யுது இருக்கு அப்படிங்கறது என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இந்த மேப்பை வச்சு உங்களுக்கு என்ன செய்யிருக்கேன் சொல்லிருக்கேன், இதுதான் கீழே பிடிஎஃப்ல டைப் பண்ணிருக்கேன், இதுதான் பிடிஎஃப்ல கீழே டைப் பண்ணி என்ன செய்யுது இருக்கு. அடுத்து வேற என்ன எல்லைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுடைய கடற்கரை பரப்புடைய எல்லை எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவுடைய கடற்கரை பரப்பின் எல்லைகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இந்திய மேப் ஒரு மேப் நான் வச்சிருக்கேன் பாருங்க. இந்தியாவுடைய கடற்கரை பரப்பு இந்தியாவுடைய கடற்கரை பரப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. கடற்கரை இங்க கடற்கரை பரப்பு அப்படிங்கிறது இங்க மேற்கு வங்காளத்துல ஆரம்பிச்சு மேற்கு வங்காளத்துல ஆரம்பிச்சு அப்படியே வருது, அப்படியே வந்து இங்க குஜராத் வரைக்கும் இதான் இந்தியாவுடைய கடற்கரை பரப்பு சரிங்களா. இங்க திரிபுரா இது வந்து பங்களாதேஷ், இது இங்கதான் இருக்கு திரிபுரா. திரிபுரா கடல் எல்லாம் கிடையாது, இது வந்து பங்களாதேஷோடைய நில எல்லை. அப்புறம் இது மியான்மர் அங்கிட்டு பேரும், இதுதான் கடல் எல்லை சரிங்களா. மேற்கு வங்காளத்துல ஆரம்பிச்சு குஜராத் வரைக்கும், மேற்கு வங்காளத்துல ஆரம்பிச்சு குஜராத் வரைக்கும் நம்மளுக்கு என்னது கடல் எல்லை சரிங்களா. மேற்கு வங்காளத்துல ஆரம்பிச்சு குஜராத் வரைக்கும் வந்து என்னது கடற்கரை. நம்ம இந்த மேற்கு வங்காளத்துல இருந்து குஜராத் வரைக்கும் உள்ள இந்த கடற்கரையுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்பாங்க. மேற்கு வங்காளத்துல இருந்து எது வரைக்கும் குஜராத் வரைக்கும் உள்ள இந்த கடற்கரையுடைய பரப்பளவு என்ன செய்வாங்க கேட்பாங்க. கடற்கரையுடைய பரப்பளவு மொத்தம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க கேட்பாங்க. எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6100 கிலோமீட்டர். 6100 கிலோமீட்டர் மேற்கு வங்காளத்துல ஆரம்பிச்சு குஜராத் வரைக்கும் உள்ள இந்த கடற்கரையுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்பாங்க. கடற்கரையுடைய பரப்பளவு 6100 கிலோமீட்டர். அப்ப இந்தியாவில எத்தனை மாநிலங்கள் கடற்கரை பரப்பில் உள்ளது, கடற்கரையை கொண்டுள்ளது? அடுத்த க்வெஸ்சன், இந்தியாவில எத்தனை மாநிலம் கடற்கரை ஓரத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா, இதுல நம்ம மேப் பார்த்து பிடிச்சிருந்தா மேற்கு வங்காளம் ஒடிசா 2, அப்புறம் ஆந்திர பிரதேசம் 3, தமிழ்நாடு 4, கேரளா 5, கர்நாடகா 6, கோவா 7, மகாராஷ்டிரா 8, குஜராத் 9 அப்படின்னு நம்ம படிக்கணும். என்னதெல்லாம் மேற்கு வங்காளம் ஒடிசா ஆந்திர பிரதேசம் ஓகேவா தமிழ்நாடு கர்நாடகா கோவா மகாராஷ்டிராங்களா கோவா மகாராஷ்டிரா குஜராத் மேற்கு வங்காளம் 1, ஒடிசா 2, ஆந்திர பிரதேசம் 3, தமிழ்நாடு 4, கேரளா 5, கர்நாடகா 6, கோவா 7, மகாராஷ்டிரா 8, குஜராத் 9. மொத்தம் 9 மாநிலங்கள் நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும். எத்தனை மாநிலம்? 9 மாநிலங்கள் நம்மளுக்கு என்ன செய்யுது நில எல்லை கடற்கரை பரப்பு. இந்த 9 மாநிலத்துல இருக்கிற இந்த கடற்கரை பரப்பு தான் எவ்வளவு 6100 கிலோமீட்டர். எவ்வளவு கேட்டா எவ்வளவு 6100 கிலோமீட்டர். 6100 கிலோமீட்டர். சரி, இது மட்டும்தான் இந்தியாவுக்கு எல்லைகளா? இந்தியாவுக்கு வேற எங்கேயும் லேண்டு கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்குன்னு தனியா தீவு கூட்டங்கள் இருக்கு. இந்தியாவுக்குன்னு தனியா தீவு கூட்டங்களும் என்ன செய்யுது இருக்கு. என்னதெல்லாம் இருக்கு இந்தியாவுடைய தீவு கூட்டங்கள்? இந்தியாவுடைய சரிங்களா, இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற தீவு கூட்டங்கள், இதுக்கு பேர் என்ன பேர், தமிழ்நாட்டுல இருந்து நீங்க நேரம் எடுத்தீங்கன்னா கிழக்கு பகுதி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்குங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இங்க அரபிக்கடல்ல இந்தியாவுடைய தீவுகளா இருக்குது லட்சத்தீவுகள். வங்காள விரிகுடாவில் உள்ள இந்திய தீவுகளுக்கு பெயர் அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அரபிக்கடல்ல உள்ள இந்திய தீவுகளுக்கு பெயர் என்னது லட்சத்தீவுகள் அப்படின்னு. அரபிக்கடல்ல இருக்கிற இந்திய தீவுகளுக்கு பேர் என்ன பேரு லட்சத்தீவு அப்படின்னு பேர். அரபிக்கடல்ல இருக்கிற இந்திய தீவுகளுக்கு பேர் என்ன பேரு லட்சத்தீவு. வங்காள விரிகுடாவில் இருக்கிற இந்திய தீவுகளுக்கு என்ன பேரு என்னது அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு சொல்லி என்னது அழைக்கப்படுது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது அழைக்கப்படுது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா.
அப்போ இங்கேயும் கடற்கரை இருக்குல்லா, இங்கேயும் கடற்கரை இருக்குல்லா. இந்த தீவு கூட்டங்களோட சேர்த்து இந்தியாவின் மொத்த கடற்கரை பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. தீவு கூட்டங்களையும் சேர்த்து இந்தியாவுடைய நிலப்பரப்பளவு, நிலத்தோட சேர்ந்த கடற்கரை பரப்பளவு தான 6,100 கிலோமீட்டர். தீவு கூட்டங்களையும் சேர்த்தா 7,516.6 கிலோமீட்டர். 7,516.6 கிலோமீட்டர் தீவு கூட்டங்களில் சேர்த்தா கடற்கரை பரப்பளவு. தீவு கூட்டங்களில் சேர்த்தா எவ்வளவு? 7,516.6 கிலோமீட்டர். தீவு கூட்டங்கள் இல்லைன்னா எவ்வளவு? 6,100 கிலோமீட்டர். தீவு கூட்டம் இல்லைன்னா எவ்வளவு? 6,100 கிலோமீட்டர். இவ்வளவுதான். அப்போ நம்ம இப்ப என்னெல்லாம் படிச்சோம்னா, இந்தியா, இந்தியாவும் எப்படி அதுக்கு பெயர் காரணம் வந்தது, இந்தியாவை சுத்தி எத்தனை நாடுகள் இருக்குன்னு படிச்சோம், 7 நாடுகள் என்ன செய்யுது இருக்குன்னு படிச்சோம், அதுல எந்தெந்த நாடு எவ்வளவு நிலப்பரப்பை நம்ம கூட பகிர்ந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன படிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட எல்லைகள் வடக்கு எல்லை எது, தெற்கு எல்லை எது, கிழக்கு எல்லை எதுன்னு சொல்லி என்ன செஞ்சோம் படிச்சோம். அடுத்து என்ன படிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சுத்தி இருக்கிற தீவு கூட்டங்களுடைய எல்லைக்கெல்லாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம். நான் இப்ப சொன்ன எல்லாமே உங்களுக்கு இங்க நோட்ஸ் தான் வச்சிருக்கேன், கொடுத்து வச்சிருக்கேன். அடுத்து என்ன நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் படிச்சோம். இப்ப அடுத்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற அந்த நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு நிலங்களை பிரிக்கிற குறுகிய நீர்பரப்பு எப்படி அழைப்பாங்கன்னா, அதை நீர் சந்தி, ஜலசந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டு நிலப்பரப்பை பிரிக்கிற குறுகலான நீர் சந்தி, நீருக்கு பெயர், அதைத்தான் நீர் சந்தி அல்லது ஜலசந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்திய மேப் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவுல பாருங்க, ஒரு சின்ன கொஞ்சோண்டுதான் நீர் நீர்பரப்பு எனது எனது நீர்பரப்புகள் பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த பாருங்க, இந்தியா இலங்கை, இதுக்கு நடுவுல இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப் தான், இந்த கேப் தான் எனது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜலசந்தி, ஜலசந்தி. இந்தியாவை எனது இரண்டு நிலப்பரப்புகளுக்கு நிலப்பரப்புகளை பிரிக்கும் குறுகிலான கம்மியான எனது நீருக்கு பெயர் என்னதுன்னா ஜலசந்தி. அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தான், சாரி, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இருக்கிற இந்த ஜலசந்தியோட பேரு பாக், சரிங்களா, பாக் ஜலசந்தி அல்லது பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாக் ஜலசந்தி அல்லது பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இத சொல்லுவாங்க. பாக் ஜலசந்தி அல்லது பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாக் ஜலசந்தி அல்லது பாக் நீர் சந்தி அப்படி தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இந்தியாவை நிலப்பரப்பின் அடிப்படையில இதப்படிலாம் என்ன சொல்ற பிரிச்சு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இப்ப என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுடைய எல்லைகள் அமைவிடத்தை அட்சரேக தீர்க்கரேகையை வச்சு பிரிக்க போறோம். இந்தியாவுடைய எத எல்லைகளை அட்சரேக தீர்க்கரேகையின் அடிப்படையில் பிரிக்கும். அப்ப அட்சரேகைனா என்ன, தீர்க்கரேகைனா என்ன நமக்கு தெரியும், சரிங்களா. லாட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யணும் தெரியும். அட்சரேகைனா என்ன, தீர்க்கரேகைனா என்ன நமக்கு தெரியும், சரிங்களா. அட்சரேகை அப்படிங்கிறது, சரிங்களா, அட்சரேகை அப்படிங்கிறது பூமிய கிடைமட்டமாக பிரிப்பது. பூமிய இப்படி இப்படி இருக்க பூமியை, பூமியை கிடைமட்டமாக பிரிப்பது அட்சரேகை. தீர்க்கரேகை அப்படிங்கிறது பூமியை செங்குத்தாக பிரிப்பது. இது தீர்க்கரேகை, செங்குத்தாக பிரிப்பது, சரிங்களா. இதெல்லாம் கற்பனை கோடுகள் தான், இதெல்லாம் வந்து எனது தாளமியால் வரையப்பட்ட கற்பனை கோடுகள் தான், தாளமியால் வரையப்பட்ட ஒரு கற்பனை கோடுகள் தான், சரியா. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பூமியை ஈக்குவட்ட ரெண்டா சரிசமா பிரிக்கிறாங்க. தீர்க்கரேகைன்னா என்ன பிடிச்சிருவோம், தீர்க்கரேகை 0 டிகிரி தீர்க்கரேகை, ஈக்குவட்டர் அப்படிமா, இதைத்தான் பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பூமத்திய ரேகையில இருந்து, சரிங்களா, இந்த பூமத்திய ரேகைக்கு இங்கிட்டு உள்ளத வடபகுதி, இது வடபகுதி, இது தென்பகுதி, இது வடபகுதி, இது வந்து என்னது தென்பகுதி. பூமத்திய ரேகையில இருந்து 23.5 டிகிரி, 23.5 டிகிரி வடபகுதியும், பூமத்திய ரேகையில இருந்து 23.5 டிகிரி தெற்கு பகுதியும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
வெப்ப மண்டலம். ஏன் இதை வெப்ப மண்டலம் அப்படிங்கிறாங்கன்னா, இப்ப இங்க இருக்கு சூரியன் இங்க இருக்குன்னா சூரியனோட கதிர்கள் டைரக்டா செங்குத்தாக இந்த பகுதியில விழும், செங்குத்தாக இந்த பகுதியில விழும். அதனால இதை என்ன சொல்றாங்கன்னா வெப்ப மண்டலம் அப்படிங்கிறாங்க. பூமத்திய ரேகையில இருந்து 23 டிகிரி வட பகுதியிலையும் 23 டிகிரி தெற்கு பகுதியிலையும் உள்ள இந்த இடைப்பட்ட என்னது இந்த இதான் வந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடைப்பட்ட அந்த கோடுகளை தான் என்ன சொல்றாங்கன்னா வெப்ப மண்டலம். இந்த பகுதியில அதிகமாக வெப்பம் இருக்கும். ஏன் வெப்பம் அதிகமா இருக்கும்? இங்க சூரியோட கதிர்கள் செங்குத்தா விடுது. அடுத்து 23.5 டிகிரியில இருந்து 66.5 டிகிரி வரைக்கும் உள்ளத மித வெப்ப மண்டலம் அப்படிம்பாங்க. இதை என்ன சொல்லுவாங்க? மித வெப்ப மண்டலம். 23 டிகிரில இருந்து என்னது 66 டிகிரி வடக்கு மித வெப்ப மண்டலமாங்க. அதே இங்க 23 இருந்து 66 வரைக்கும் உள்ளத என்னது தெற்கு மித வெப்ப மண்டலம் அப்படின்னா. ஏன் இதை மித வெப்ப மண்டலம் சொல்றாங்கன்னா, இங்க சூரிய கதிர்கள் என்னது கொஞ்சம் சாய்வா விழும், கொஞ்சம் என்ன செய்யும் சாய்வா சரிஞ்சு விழும், வெப்பம் கம்மியா இருக்கும். 66.5 இருந்து 90 வரைக்கும் மேல எண்டு இதுதான் 90, இது வரைக்கும் உள்ளத குளிர் மண்டலம் அப்படிம்பாங்க. இங்க சூரியோட கதிர்களே விழா ரொம்ப குளிரும். அதான் மேல ஆர்டிக் பெருங்கடல் உறைஞ்சும் கீழே அண்டார்டிக் பெருங்கடல் உறைஞ்சும் காணப்படுது. என்னது வட பகுதியில ஆர்டிக் பெருங்கடல் கடுமையா உறைஞ்சும், ஆர்டிக் பெருங்கடல் அது கொஞ்சம் தான் உறைஞ்சிருக்கும், அண்டார்டிக் பெருங்கடல் முழுவதும் உறைஞ்சுதான் இருக்கு சரிங்களா. அதுக்கு காரணம் என்னன்னா அங்க சூரிய கதிர்களே விழல, சூரிய கதிர்களை என்ன செய்யல விழல. இப்ப நம்ம இந்தியா பூமத்திய ரேகையுடைய வட பகுதியில இருக்கா, பூமத்திய ரேகையுடைய தெற்கு பகுதியில இருக்கா அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன செய்யணும் படிக்கணும் சரிங்களா. பூமத்திய ரேகையுடைய வட பகுதியில இருக்கா, பூமத்திரையுடைய தெற்கு பகுதியில இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவை சரிபாதியா பிரிப்பது. இப்ப பாருங்க உங்களுக்கு இந்திய மேப், அதுதான் இந்திய மேப் மேப்ப வச்சே உங்களுக்கு என்ன செய்வேன் சொல்லுங்க. இந்த ஒரு கோடு இருக்கு பாத்தீங்களா, இந்தியாவை நடு பகுதி அப்படி பிரிக்க பாத்தீங்களா, இதுதான் 23.5 டிகிரி சரிங்களா. 23.5 டிகிரி 23.5 டிகிரி இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடக ரேகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடக ரேகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு கீழே தான் 0 டிகிரி இருக்கு சரிங்களா. 0 டிகிரி இருக்கு. 0 டிகிரிக்கு மேலதான் நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம், நம்ம பூமத்திய ரேகைக்கு வட பகுதியில் இருக்கிறோம். பூமத்திய ரேகைக்கு வட பகுதியில என்ன செய்யறோம் இருக்கிற, பூமத்திய ரேகையுடைய எந்த பகுதியில இருக்குன்னு கேட்ட எந்த பகுதியில இருக்கும், வட பகுதியில இருக்கும். பூமத்திய ரேகையுடைய வட பகுதியில இந்தியா இருக்கு. இந்தியாவை பிரிப்பது வந்து என்னது இங்க என்ன எழுதுன்னு கேட்டா என்னது 23.5 டிகிரி கடக ரேகை பிரிக்கு. 23.5 டிகிரி என்ன ரேகை பிரிக்கு, கடக ரேகை பிரிக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நடத்தினதை வச்சு இப்ப நடத்தினதை வச்சு இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க கீழே இங்கதான் என்னது இருக்குன்னா 0 டிகிரி பூமத்திய ரேகை இருக்கு. இங்க இருந்து 23.5 டிகிரி இங்க இருக்கு சரிங்களா. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இதை என்ன சொல்லுவோம், வெப்ப மண்டலம் சொல்லுவோமா, என்ன சொல்லுவோம், வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே 23.5 டிகிரி என்னது வட பகுதி, 23.5 டிகிரி என்னது தெற்கு பகுதியில் உள்ள இந்த இடைப்பட்ட காலம் வந்து என்னது வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. அப்போ 23.5 டிகிரி கடகரேகை இந்தியாவை ரெண்டா பிரிக்கி, 23.5 டிகிரி கடகரேகை இந்தியாவை என்ன பண்ணுது ரெண்டா பிரிக்கி. அப்போ இந்த 23 டிகிரி இந்த கடகரேகை இருக்கா, இந்த கடகரேகைக்கு இந்த பகுதியில் உள்ள எல்லாமே என்னது வெப்ப மண்டலத்துல இருக்கு. 23 டிகிரியில இருந்து 66 டிகிரி வரைக்கும் உள்ளது வந்து என்னது மித வெப்ப மண்டலம். அப்போ இந்த கடகரேகைக்கு மேலுள்ள பகுதியெல்லாம் வந்து என்னது மித வெப்ப மண்டலத்துல இருக்கு. சிம்பிளா சொல்றதா இருந்தா தென்னிந்தியா வெப்ப மண்டலத்திலையும் வட இந்தியா மித வெப்ப மண்டலத்திலையும் இருக்கு சரிங்களா. வட இந்தியா எதுல இருக்கு, மித வெப்ப மண்டலத்திலையும் என்ன செய்யுது இருக்கு. இதைத்தான் நம்ம சொல்ல வந்தேன், தென்னிந்தியா வெப்ப மண்டலத்துல இருக்கு. தமிழ்நாடு இப்ப வெப்ப மண்டலத்துல இருக்கா, மித வெப்ப மண்டலத்துல இருக்கா, தமிழ்நாடு வெப்ப மண்டலத்துல இருக்கு. தமிழ்நாடு எதுல இருக்கு, வெப்ப மண்டலத்துல இருக்கு. டெல்லி வெப்ப மண்டலத்துல இருக்கா, மித வெப்ப மண்டலத்துல இருக்கா டெல்லி அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல்லி மித வெப்ப மண்டலத்துல இருக்கு. டெல்லி மித வெப்ப மண்டலத்துல இருக்கு. அதனால இந்தியாவை மித வெப்ப மண்டல நாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தலைநகரத்தை வச்சு இந்தியாவை என்ன சொல்றோம்,
மித வெப்ப மண்டலம்னு சொல்றோம். ஆனா இந்தியா முழுவதும் மித வெப்ப மண்டலத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்தியா வந்து எதுல என்னது பாதி என்ன என்னதுல இருக்கு மித வெப்ப மண்டலத்திலையும் பாதி தென்னிந்தியா வெப்ப மண்டலத்திலையும் என்ன செய்யுது இருக்கு. சரியா? சரி, நம்ம கடகரேகை 23 டிகிரி இங்க பிரிக்கணும் படிச்சாச்சு. ஆனா எத்தனை தீர்க்கரைகளை இந்தியா இருக்கு, சாரி அச்சரேகளை இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். சீரோ எனது பூமத்திய ரேகை நம்ம என்ன படிச்சோம், கீழே இருக்கு பூமத்திய ரேகை. பூமத்திய ரேகை இங்க இருக்கு, கீழே இருக்கு. பூமத்திய ரேகையில இருந்து இந்தியாவுடைய இந்த புள்ளி, அப்புறம் இது, இதுதான் அச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியா வந்து 8.4 வட அச்சம் முதல் 37.6 வட அச்சம் வரை இருக்கு ஜம்மு காஷ்மீர். தமிழ்நாடு வந்து எவ்வளவு இருக்கு, 8.4 வட அச்சத்துல இருக்கு. 8.4 வட அச்சத்துல தமிழ்நாடு இருக்கு. ஜம்மு காஷ்மீர் எதுல இருக்கு, 37.6 வட அச்சத்துல இருக்கு. இதுதான் இந்தியாவுடைய அச்சம், இந்தியாவுடைய அச்சம். ஏன் தெரிஞ்சு வச்சுக்கிடணும், தெரிஞ்சு நினைச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. இந்தியாவுடைய அச்ச கோடுகள் எதுல இருந்து எது வரைக்கும், 8.4 ஆரம்பிச்சு, 8.4 ஆரம்பிச்சு எதுல இருக்கு, 37.6 இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, ஒண்ணு ஒண்ணா இப்படி. ஏன்னா இப்படிதான் கிடைமட்டமாக பிரிக்கும் கோடுகள் தான் அச்ச கோடுகள். செங்குத்தாக பிரித்தால் அது என்னது, தீர்க்கோடுகள். 37.6 இது 8.4, அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ்ல உங்களுக்கு உள்ள இருக்கு பாருங்க. பாக்ஸ்குள்ள உள்ள என்ன செய்து இருக்கு, 8.4 வட அச்சம் முதல் 37.6 வட அச்சம் வரைக்கும் இருக்கு. இது நிலப்பரப்பு, நிலத்துல வச்சு. ஆனா நம்மளுக்கு இங்க அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கு பாத்தீங்களா, தீவுகள் பாருங்க, தமிழ்நாடுக்கும் கீழே இருக்கு. இங்க வரைக்கும் இருக்கு, இங்க வரைக்கும் என்ன செய்யுது இருக்கு, இங்க வரைக்கும் என்ன செய்யுது இருக்கு. அப்ப இந்த என்னது, என்னது இந்தியாவுடைய இந்த என்னது, இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கு பாத்தீங்களா, இதைத்தான் நில எல்லையா கொள்றோம் நம்ம. இங்க ஒரு சின்ன இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுடைய நிலப்பரப்பின் அடிப்படையில இந்தியாவுடைய தென்கோடி முனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எதை சொல்லுவோம், கன்னியாகுமரியை சொல்லுவோம். நிலப்பரப்புல இதெல்லாம் இந்தியாவுடைய நிலப்பரப்பு, இது ஃபுல் இது எல்லாம். ஆனா என்னது உண்மையான நிலப்பரப்பை எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு என்னது, இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் நம்மளுக்கு என்னது நம்ம இந்தியா கூட சேர்ந்தது தானே, தீபு எனது தீவுகளையும் சேர்ந்து இந்தியாவுடைய நிலப்பரப்பா எடுத்துக்கிட்டா எதை சொல்லுவோம்னா, இந்தியாவுடைய தென்கோடி முனை எதுன்னு கேட்டீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்கிற பிக் மேலியன் முனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிக் மேலியன் முனை அல்லது அதை என்ன சொல்லுவாங்கன்னா இந்திரா முனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்திரா முனை நிலப்பரப்பில் இந்தியாவின் தென் எல்லை எதுன்னு கேட்டா கன்னியாகுமரி. நிலப்பரப்பில் இந்தியாவின் அப்படி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, நிலப்பரப்பு நிலப்பரப்புல இந்தியாவின் தென்முனை என்னதுன்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி. இந்தியாவுடைய நிலப்பரப்பு எதுன்னு கேட்டா என்னது, தென் எல்லை. நிலப்பரப்புல இந்தியாவின் தென் எல்லை கேட்டா என்னது, கன்னியாகுமரி. ஆனா வெறும் நிலப்பரப்பு இல்லாம இந்தியாவின் தென்கோடி முனை எதுன்னு கேட்டீங்கன்னா பிக்மாலியன். இந்தியாவின் தென் எல்லை, தெற்கு எல்லை நில எனது எதுன்னு கேட்டா எனது பிக்மாலியன் முனை அல்லது இந்திரா முனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்திரா முனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எத்தனை டிகிரியில வட எத்தனை அச்சத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6.45 வடக்கு அச்சத்துல இருக்கு. பிக்மாலியன் முனை வந்து எத்தனை வடக்கு அச்சத்துல இருக்கு, 6.45 வடக்கு அச்சத்துல இருக்கு. வடக்கு அச்சத்துல என்ன செய்யுது இருக்கு. நல்லா பிரச்சனும், நிலப்பரப்புல இந்தியாவின் தென்கோடி முனைன்னு கேட்டா கன்னியாகுமரி. நிலப்பரப்புல இந்தியாவின் தென்கோடி முனைன்னு கேட்டா எனது கன்னியாகுமரி. அதே வெறும் இந்தியாவின் தென்கோடி முனைன்னு கேட்டா எனது பிக்மாலியன் முனை அல்லது இந்திரா முனை அப்படின்னு அழைக்கப்படும். பிக்மாலியன் முனை அல்லது இந்திரா முனை அப்படின்னு அழைக்கப்படும். இது தெற்கு பகுதி. இந்தியாவுடைய வட எல்லை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இங்க இருக்கு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு இந்திரா கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை இந்திரா கோல், இந்தியாவுடைய வடக்கு எல்லை என்ன சொல்லுவாங்க, இந்திரா கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வடக்கு எல்லை லடாக்ல இருக்கு, இந்திரா கோல் லடாக். எங்க ஜம்மு காஷ்மீர்ல லடாக், லடாக்ல இருக்கு தென் எல்லை எனது வட எல்லை. இந்தியாவுடைய வட எல்லை வந்து எனது லடாக். இந்தியாவுடைய வட எல்லை எனது லடாக்.
इंद्रामुने निलपरप्लन कट्टा कन्यामुरी निलपरप्लन कट्टा कन्यामुरी अंगे वेक निलपरपन कट्टा कन्यामुरी वडक निलपरपन कट्टालुम वेरु एल्लैन कट्टालुम इंद्राकोल दा मुडिंजी अप्पो इन्नुम किलक्कु पगुदियुम கிழக்கு பகுதி இன்னும் படிக்கணும், மேற்கு பகுதியும் படிக்கணும். அதை படிக்கிறதுக்கு இப்போ இந்தியாவுடைய தெற்கு எல்லை எது, நிலப்பரப்புல எது, அப்புறம் வெறும் எல்லை எது அப்படிங்கறது எதை வச்சு படிச்சோம்? அட்சரேகையை வச்சு படிச்சோம் சரிங்களா. அட்சரேகையை வச்சு இந்தியாவுடைய தெற்கு எல்லை எது, இந்தியாவுடைய என்னது வடக்கு எல்லை எதுன்னு சொல்லி அட்சரேகையை வச்சு என்ன செஞ்சு படிச்சோம். அதே மாதிரி இந்தியாவுடைய கிழக்கு எல்லை எது, மேற்கு எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தீர்க்க ரேகையை படிக்கணும். இந்தியாவுடைய தீர்க்க ரேகையை பத்தி படிக்கணும். அப்ப தீர்க்க ரேகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அச்சரேகை. ஃபர்ஸ்ட் அச்சரேகையை இன்னும் கொஞ்சம் ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு போயிடும். அச்சரேகை இப்ப பூமி, பூமியை செங்குத்தா படிக்கிறது 0 டிகிரி, இதுக்கு மேல 90 டிகிரி, இதுக்கு கீழே 90 டிகிரி. அப்போ மொத்த அச்சரேகையோட கோடுகள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 180 டிகிரி. 180 கோடுகள் இருக்கும். மொத்தம் எத்தனை கோடுகள் இருக்கும்? 180 கோடுகள் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். 180 கோடுகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா. அடுத்து இப்ப தீர்க்க ரேகையை பத்தி படிக்கிறோம். தீர்க்க ரேகையை பத்தி என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். எல்லாமே கற்பனை கோடுகள் தான், தாளமையால் வரையப்பட்ட கற்பனை கோடுகள். தீர்க்க ரேகையை படிக்கிறது படிக்கிறதுக்கு லாங்கிட்யூட் சரிங்களா, லாங்கிட்யூட். தீர்க்க ரேகையை படிக்கிறதுக்கு இந்தியாவோட செங்குத்தான கோடுகள், செங்குத்தான கோடுகள் சரிங்களா. பூமியை செங்குத்தாக பிரிக்கும் கோடுகள் தான் வந்து என்னது தீர்க்க தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் சொல்றோம். இதான் டைம் பிக்ஸ் பண்ணுது, இதான் வந்து என்னது டைம் பிக்ஸ் பண்ணுது. அச்சரேகை இருக்கு பாத்தீங்களா, என்னது என்னது லேட்டிடியூட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து காலநிலையை தீர்மானிக்கும், காலநிலையை தீர்மானிக்கும். இது நேரம் டைம தீர்மானிக்கும், இது காலநிலையை தீர்மானிக்கும், இது காலத்தை தீர்மானிக்கும். லாங்கிட்யூட் காலத்தை தீர்மானிக்கும், இது எதை தீர்மானிக்கும்? காலநிலையை தீர்மானிக்கும். எப்படி காலநிலையை தீர்மானிக்குது, இது எப்படி நேரத்தை தீர்மானிக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம். காலநிலை என்ன? 23 டிகிரி, 23 டிகிரி. இங்க வெப்பம் பண்ணலாம், சூரியன் அதிகமா வெப்பம் அதிகமா இருக்கும், வெப்பம் அதிகமா இருந்தா அங்க அதிகமாக மழை பொழியும், விளைச்சல் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான் காலநிலையை தீர்மானிக்கும். இது வந்து என்னது நேரத்தை தீர்மானிக்கும், எப்படி தீர்மானிக்குங்கிறத நம்ம இப்ப படிக்க போறோம். நான் திருப்பி சொல்லிட்டேன், இது தாளமையில வரையப்பட்ட கற்பனை கோடுகள். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ வந்து இங்கிலாந்து தான் எல்லா நாடுகளையும் அடிமைப்படுத்திருந்தாங்க. இங்கிலாந்து தான் என்ன பண்ணாங்க, எல்லா நாடுகளையும் அடிமைப்படுத்திருந்தாங்க. எங்க நாட்டுக்கு சூரியனே மறையாத நாடு அப்படின்னு கூட அவங்க அவங்க நாட்டுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. சூரியனே மறையாத ஒரு நாடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அவங்க, அவங்களுக்கு பெயர் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க. யாரு? இங்கிலாந்து நாட்டவர்கள். அவங்க நாட்டை என்ன செஞ்சாங்க, சூரியனே மறையாத நாடு அப்படிலாம் சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டாங்க அவங்க, அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, பெயர் வச்சுட்டாங்க. இப்போ இங்கே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க நாட்டுடைய சென்டர் இந்த பாத்தீங்களா 0 டிகிரி, இதான் 0 டிகிரி தீர்க்க ரேகை அப்படிமாங்க. இதுக்கு இங்கிட்டு 180 கோடுகள் இப்படி இருக்கும், இதுக்கு இங்கிட்டு 180 கோடுகள் என்ன செய்யும், மொத்தம் 360 கோடுகள் என்ன செய்யும் வரைஞ்சிருப்பாங்க. இந்த 0 டிகிரி இங்க எப்படி பிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியை பாதியாதான் பிரிச்சு பிக்ஸ் பண்ணல. இங்க கிரீன்விச் அப்படிங்கிற இங்கிலாந்துல ஒரு ஆய்வுக்கூடம் இருந்தது. கிரீன்விச் அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கூடம் இருந்தது, கிரீன்விச் ஆய்வுக்கூடம் இங்கிலாந்துல இருந்தது, லண்டன்ல. லண்டன்ல உள்ள ஆய்வுக்கூடத்தோட பேர் தான் வந்து கிரீன்விச் ஆய்வுக்கூடம். இந்த கிரீன்விச் ஆய்வுக்கூடத்தை சென்டரா வச்சு சரிங்களா என்ன பண்ணாங்க, 180 கோடி இங்கிட்டு வரைஞ்சாங்க, 180 கோடி இங்கிட்டு வரைஞ்சாங்க சரிங்களா. 180 கோடி இங்கிட்டு வரைஞ்சாங்க, 180 கோடி இங்கிட்டு என்ன செஞ்சாங்க. இப்ப இந்த கிரீன்விச் கோடுக்கு இங்க இருந்துதான் டைம் பிக்ஸ் பண்றாங்க. இங்க இருந்தா என்ன செய்யறாங்க, டைம் என்ன செய்யறாங்க, பிக்ஸ் பண்றாங்க. இதுக்கு இங்கிட்டு உள்ளதுக்கெல்லாம் பிளஸ்ல இருக்கும், இங்கிட்ட எல்லாம் மைனஸ்ல இருக்கும் டைம். இங்கிட்டலாம் என்னதான் இருக்கும், மைனஸ்ல இருக்கும். அதாவது இங்க சூரியன் உதிக்கும் நாடாக நம்மளுக்கு கருதப்படுது வந்திருந்தது ஜப்பான். ஜப்பான் தான் சூரியன் உதிக்கும் நாடா இருக்கு. சூரியன் அங்க இங்க இருந்து உதிச்சு அப்படியே இங்க இங்க போகும். இவங்க டைம் வேல்டு டைம் இங்க வச்சு பிக்ஸ் பண்றாங்க, இங்க 12 மணி சரிங்களா. இங்க 12 மணி இங்க இருந்து என்னது பிக்ஸ் பண்றாங்க. இங்கிட்டு சூரியன் மறையும் நடாம நம்மளுக்கு அமெரிக்கா யூஎஸ்ஏ கருதப்படுது சரிங்களா. ஜப்பானும் சரிங்களா, ஜப்பான்ல சூரியன் உதிச்சுன்னா அமெரிக்கால சூரியன் மறையும் சரிங்களா.
ஜப்பான்ல சூரியன் உதிக்கிற டைம்ல அமெரிக்கால சூரியன் என்ன செய்யும் மறையும். சென்ட்ரல் இருக்கிறதா எனது இந்த கிரீன் பீச். அதனால இங்கிட்டு பிளஸ், இங்கிட்டு மைனஸ், இங்க சூரியன் தோன்ற தோன்ற இங்க சூரியன் மறந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணாங்க. இதை வச்சு இதுல நம்ம நிறைய படிக்கணும், நிறைய ஒவ்வொரு கோடுக்கும் எவ்வளவு டைம் அப்படிங்கலாம் படிக்கணும். அது நம்ம சிலபஸ்ல கிடையாதுனால உங்களுக்கு லைட்டா வச்சு நினைச்சதுக்கு சொல்லி போயிருக்கேன். இதை வச்சுதான் நம்ம இந்திய டைமும் பிக்ஸ் பண்ணப்படுது. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், நம்முடைய இந்தியாவுடைய டைமும் என்ன செய்யுது பிக்ஸ் பண்ணப்படுது. சரிங்களா, இப்படி இங்கிட்ட ஒரு 180 வரைஞ்சாங்களா, அதுல நம்மளுடைய தீர்க்கரேகை நம்ம இந்தியாவில் எத்தனை தீர்க்கரேகைகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். வாங்க இந்த இருக்கு பாருங்க மேப்பு. சரியா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை தீர்க்கரேகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, இங்கே ஆரம்பிக்கும் குஜராத்தில் ஆரம்பிச்சு தீர்க்கரேகை, இங்கே ஆரம்பிச்சு அருணாச்சல பிரதேசத்தில் முடியும், குஜராத்தில் ஆரம்பிச்சு அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் தீர்க்க கோடுகள் இருக்கு. மொத்தம் உனக்கு எத்தனை தீர்க்க கோடுகள், எனது கிழக்கு தீர்க்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க எனது கிழக்கு தீர்க்கம் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சரிங்களா, கிழக்கு தீர்க்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 66 எனது தீர்க்கரேகை எங்க குஜராத்ல, குஜராத்துடைய கிழக்கு தீர்க்கம் வந்து என்னது 66. நல்லா புரிஞ்சுக்கணும், பூமத்திய ரேகைக்கு இதை வட பகுதியும் தெற்கு பகுதியும் பிரிச்சாங்க எனது 0°ல. அதே தீர்க்க ரேகை வரையதற்கு என்ன பண்ணாங்க, லாங்கிடியூட் என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரலா பிரிச்சு இதெல்லாம் மேற்கு இதெல்லாம் கிழக்கு அப்படின்னு பிரிச்சாங்க. அதை வச்சு தான் சொல்றேன், இந்த கிரீன்விச் தீர்க்க ரேகைக்கு இந்த பகுதியில் தான் இந்தியா இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம், கிழக்கு தீர்க்கம் 66 எனது கிழக்கு தீர்க்கம் குஜராத்ல ஆரம்பிச்சு 66 97.25 கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் எனது இருக்கு இந்தியா இருக்கு. இந்தியாவுடைய தீர்க்க ரேகை எதுல இருந்து எது வரைக்கும்னா 68.7 ஆரம்பிச்சு எனது 97.25 கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் இருக்கு. அதாவது குஜராத்ல ஆரம்பிச்சு எது வரைக்கும், குஜராத்ல ஆரம்பிச்சு எது வரைக்கும் இருக்கு, எது வரைக்கும் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருக்கு. குஜராத்ல ஆரம்பிச்சு எது வரைக்கும் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட எல்லை எவ்வளவு, எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளவு கிலோமீட்டர் நீளம்னா 2933 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. சரிங்களா, நம்முடைய தீர்க்க ரேகையுடைய நீளம் எவ்வளவுன்னு கேட்பாங்க. தீர்க்க ரேகையுடைய நீளம் மொத்தம் எவ்வளோனா 2939 கிலோமீட்டர். இந்தியாவுடைய கிழக்கு மேற்கு எல்லை அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவுடைய கிழக்கு மேற்கு எல்லை எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2933 கிலோமீட்டர். டைரக்டா அளந்தா இந்தியாவுடைய கிழக்கு மேற்கு எல்லை எவ்வளவுன்னு கேட்டா 2933 கிலோமீட்டர். அப்போ ஒரு டவுட் வரும், அப்ப இந்தியாவுடைய வடக்கு தெற்கு கிலோமீட்டர் எவ்வளவு எல்லை எவ்வளவு, இந்தியாவோட வட மற்றும் தெற்கு எல்லை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3214 கிலோமீட்டர். இந்தியா நம்ம நேர கன்னியாகுமரியில இருந்து ஜம்மு காஷ்மீர் நேரம் ஒரு கோடு போட்டோம்னா எத்தனை கிலோமீட்டர் தான் ஜம்மு காஷ்மீர் நம்மளுக்கு 3214 கிலோமீட்டர்ல பேர்லாம் நேரம் போனோம். சரிங்களா, அதே மாதிரி குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் நேரம் ஒரு கோடை போட்டோம்னா 2933 கிலோமீட்டர் தான். சரி, இப்போ வந்து இந்தியாவுடைய வடக்கு எல்லையை என்ன படித்தோம், இந்திரா கோல் படித்தோம். தெற்கு எல்லையை கன்னியாகுமரி நிலப்பரப்பில் படித்தோம். அடுத்து தீர்க்க எனது தீவுகளில் வச்சு பார்த்தா இந்திரா முனையை படித்தோம். அதே மாதிரி இந்தியாவுடைய மேற்கு எல்லை எது அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவுடைய மேற்கு எல்லை எது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியாவுடைய மேற்கு எல்லை எதுன்னு கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், குஜராத்தில் இருக்கு. மாநிலம்னு கேட்டால் குஜராத், மாநிலம் கேட்டா குஜராத். குஜராத்லயும் ரான் ஆஃப் கட்ச், அதாவது கட்ச் வளைகுடா இருந்தாரு பாத்தீங்களா, இதுதான் ரான் ஆஃப் கட்ச் இதான் இந்தியாவுடைய மேற்கு எல்லை. இந்தியாவுடைய மேற்கு எல்லை என்னது குஜராத்ல இருக்கு, ரான் ஆஃப் கட்ச். சரிங்களா, அதே மாதிரி இந்தியாவுடைய கிழக்கு எல்லைன்னு கேட்டா அருணாச்சல பிரதேசம் நம்மளுக்கு என்னது தெரியணும். சரிங்களா, அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது தெரியணும். இது ரெண்டு
இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட என்னது இந்த மேற்கு கிழக்கு எல்லைகள் எல்லைகள் இருக்கலாம், இது ரெண்டுக்கும் இடையில, மேற்கு கிழக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில மொத்தம் இந்தியாவை பிரிக்கிற தீர்க்க கோடுகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்பாங்க. இந்தியாவை பிரிக்கும் தீர்க்க கோடுகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை பிரிக்கிற தீர்க்க கோடுகள் மொத்தம் 30 கோடுகள் இருக்கு. இதையும் இதுக்கும் நடுவுல மொத்தம் எத்தனை தீர்க்க கோடுகள் இருக்குன்னா 30 தீர்க்க கோடுகள் இருக்கு. இதை வச்சுதான் டைம் பிக்ஸ் பண்ணணும். 30 தீர்க்க கோடுகள் இருக்கு, அதனால சென்றா இந்தியாவுக்குள்ள இருக்க அந்த 30 கோடுல 15 கோடு இந்தா இதான் சென்று. சரிங்களா, இந்த 82 டிகிரியை என்ன மாட்டாங்கன்னா சென்ட்ரா பிக்ஸ் பண்ணி இந்தியாவுடைய திட்ட நேரம் உருவாக்குறாங்க. திட்ட நேரம் ஏன் திட்ட நேரம்னா, இங்க இருக்கிற இந்த அருணாச்சல பிரதேசம் இருக்கா, அருணாச்சல பிரதேசத்திற்கும் குஜராத்திற்கும் இடையில, ஏன்னா சூரியன் இங்க இருக்கு ஜப்பான் இந்த இடத்துல இருக்கு, இங்க இருந்து அப்படி உதிச்சு நேர ஜப்பான் நினைச்சு ஃபர்ஸ்ட் இந்தியாவில சூரியன் எங்க தோன்றும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசத்துல காலைல 6 மணிக்கு சூரியன் தோன்றுது அப்படின்னா இங்க என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குஜராத்ல அந்த டைம் மணி காலையில 4 மணியா இருக்கும், அவங்களுக்கு காலை 4 மணியா இருக்கும். ஏன்னா இங்க இருந்து அப்படியே சூரிய ஒளி பரவி 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 பரவிதான் அப்படி போகணும். ஏன்னா இந்த பிளஸ் 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 அப்படி போகும், அப்படியே என்ன செய்யணும் இங்க போகணும். அருணாச்சல பிரதேசத்துல காலைல 6 மணிக்கு உதிக்கும் போது குஜராத்ல காலையில அது 4 மணியா இருக்கும், 2 மணி நேரம் கேப் இருக்கு. அருணாச்சல பிரதேசக்கும் குஜராத்திற்கும் எத்தனை மணி நேரம் கேப்பு, 2 மணி நேரம் கேப்பு. கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதனாலதான் இந்தியாவோட திட்ட நேரத்தை மாத்தணும். ஏன்னா அருணாச்சல பிரதேசல 10 மணி காலையில என்ன செய்யறோம், பேங்க்லாம் பேங்குடைய சர்வரு 10 மணிக்கு ஓபன் ஆகணும். பேங்க் இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்ட் ஆபீசியர் சர்வர்லாம் என்ன பண்ணுவாங்க, 10 மணிக்கு டான் ஓபன் பண்ணிடுவாங்க. இப்ப அருணாச்சல பிரதேசல 10 மணியா இருந்தா குஜராத்ல எத்தனை மணியா இருக்கும் அருணாச்சல பிரதேசல 10 மணியா இருந்தா குஜராத்ல 8 மணியா என்ன செய்யும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அருணாச்சல பிரதேசல ஒரு 2 மணி நேரம் அங்க இருக்கிறதோடு என்னது 10 மணிக்கு ஓபன் ஆக வேண்டிய சர்வர் 12 மணிக்கு தான் என்ன செய்யும். ஏன்னா குஜராத்து இந்த பிரச்சனைகளுக்குனால இந்தியாவை 2 திட்ட நேரமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை இருக்கிறதுனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவுக்குன்னு தனியா ஒரு திட்ட நேரம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவை சென்ட்ரா பிரிக்கிற கோடை வச்சு திட்ட நேரம் உருவாக்குறாங்க. அதுதான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 82.5 டிகிரி தீர்க்கரேகை. 82.5 டிகிரி தீர்க்கரேகை. 82.5 டிகிரி தீர்க்கரேகை இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 82 டிகிரி தீர்க்கரேகை தான் இந்தியாவுடைய திட்ட நேரத்தை சொல்லுது. இது எங்க இருக்குன்னா, உத்தரப்பிரதேசத்துல மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடம், மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடத்தை கிராஸ் பண்ணுது. இந்த 82 டிகிரி எந்த மாநிலம்னு கேட்டா உத்தரப்பிரதேசம் சொல்லணும். உத்தரப்பிரதேசம் என்ன மாவட்டம்னு கேட்டா அலகாபாத்த சொல்லணும். அலகாபாத்லயும் எந்த இடம்னு கேட்டா மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடத்த சொல்லணும். மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடத்த என்ன செய்யணும் சொல்லணும். இதான் இந்தியாவோட திட்ட நேரம். சரி, நம்மளுக்கும் அந்த 0 டிகிரி என்னது கிரீன் விஸ் தீர்க்கிறேன்னு படிச்சோமா, கிரீன் பீச் தீர்க்கரேகை அப்படின்னு சொல்லி படிச்சோமா, நம்ம கிரீன் விஸ் தீர்க்கரேகை, கிரீன் விஸ் தீர்க்கரேகைக்கும் நம்மளுக்கும் எத்தனை மணி நேரம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட். இப்போ கிரீன் வீச்ல மணி பகல் 12 மணியா இருந்தா நம்மளுக்கு மாலை 5.5 மணியா இருக்கும். கிரீன் வீச்ல பகல் 12 மணியா இருந்தா நம்மளுக்கு எத்தனை மணியா இருக்கும், 5.5 மணி. அதாவது லண்டனை விட நம்மளுக்கு 5.5 மணி நேரம் முன்னதா இருக்கும் பிளஸ், நம்மளுக்கு முன்னதாகவே சூரியன் என்ன செஞ்சிடும் உதிச்சிடும், முன்னதாகவே சூரியன் மறைய ஆரம்பிச்சிடும். இதான் இந்திய திட்ட நேரம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு, இதான் இந்திய திட்ட நேரம் அப்படிங்கிறது. சரிங்களா, கிரீன் வீச் தீர்க்கரேகை விட நம்மளுக்கு எத்தனை மணி நேரம் முன்னதா இருக்கும், 5.5 மணி நேரம், 5.5 மணி நேரம் முன்னதான் என்ன செய்யும் இருக்கும். இதான் இந்தியாவுடைய அமைவிடம் இந்தியா. இந்தியாவை பத்தின எல்லா டீட்டெயிலும் நினைச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அடுத்து இந்தியாவில் இருக்கிற இயற்கை அமைப்புகளை பத்தி என்ன செய்யறோம் பாக்குறோம். இந்தியாவில் இருக்கிற இயற்கை அமைப்புகளை பத்தி பாக்குறோம். பிடிஎஃப்ல நான் இப்ப நடத்தினது ஃபுல்லாமே எதுல இருக்கும், பிடிஎஃப்ல உங்களுக்கு என்ன செய்யுது இருக்கும், பிடிஎஃப்ல உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும். ஓகேவா, யாரும் எந்த கவலை பண்ணுவோம்னா பிடிஎஃப்ல உங்களுக்கு என்ன செய்யும், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு என்ன செய்யிருப்பேன் கொடுத்துருப்பேன்.
அதை பார்த்து என்ன செய்யலாம் படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க, திட்ட நேரம் எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யணும் கீழே கொடுத்துருப்பேன். அடுத்து இந்தியாவுடைய இயற்கை அமைப்புகளை பற்றி என்ன செய்ய போகிறோம் படிக்க போகிறோம், அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் நடத்துகிறேன். உங்களுக்கு ஜாகிரபி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குரூப் ஒன்லாம் எடுத்துக்கிட்டேன்னா இது மெயின்ஸ்லேயே உண்டு ஜாகிரபி குரூப் ஒன். நெக்ஸ்ட் வர குரூப் நான் எப்பவுமே ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படின்னு விருப்பப்படுறாங்க, நீங்கள் எப்பவுமே என்ன செய்யலாம் படிக்கலாம் சரிங்களா. ஆனால் நல்லா படிங்க, உங்களுக்கு ஜாகிரபிலாம் மேப்பை வச்சு படிங்க. மேப் நீங்களா ஒரு மேப் வரைஞ்சி நீங்களா என்ன செய்யுங்க, அது ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. எழுதுறது தான் மெட்டீரியலை பார்த்து படிக்கிறதுல, அதில் வந்து நான் எப்போதுமே அதில் உடன்பாடு இல்லாத ஒரு ஆள் தான். நான் எப்போதுமே மெட்டீரியல் அப்படிங்கிறது நான் எப்போதுமே உடன்பாடே கிடையாது. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெட்டீரியல் கேட்கறதுனால தான் மெட்டீரியல் இல்லைனா நம்ம வந்து கிளாஸ் கிளாஸ் நோட்ஸ் தான் கிளாஸில் எழுது எழுது எழுத வச்சு தான் நம்ம என்ன செய்யுது. நம்ம ஆஃப்லைன் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளாஸ் என்னது எழுத வைக்கிறதா, எழுத வச்சு தான் நமக்கு என்னது குரூப்பில் போனது பையன் என்னது பத்து பேர்கிட்ட வேலைக்கு போனதும் குரு என்னது குரு ஃபோரில் வேலைக்கு போனவங்களும் அப்படி எழுத வச்சு நம்ம படிக்க வச்சதுதான். அதனால் நிறைய எழுதுங்க, எழுதுதான் உங்களுக்கு என்ன செய்ய கிடைக்கும், அது வந்து மைண்டில் அப்படி ஸ்டோர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் எத்தனை பேர் டெய்லி பார்க்கிங்க அப்படிங்கிறது தான், எத்தனை பேர் டெய்லி பார்க்கிங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுலாம் வியூவர்ஸில் அதில் வந்து நம்பிக்கை இல்லை எனக்குலாம். ஏன்னா அது அப்படி பார்த்துட்டு போகிறது தானே, அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படி போகிறது தானே வியூவர்ஸ் அப்படிங்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் என்ன செய்யலாம் கருத்து தெரிவிக்கலாம். அல்லது என்னுடைய நம்பர் இருக்கு இருந்தால் இருக்குது 7700716 போயிருக்கு, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ அப்படி கமெண்ட் எதுவும் எனக்கு நெகட்டிவாக எதுவும் இல்லை, எனக்கு கருத்து சொல்ல எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க, அதை நான் ஃபீட்பேக்காக நினச்சிக்கிறேன் எடுத்துக்கிறேன். நீங்கள் அது எவ்வளவுக்குள்ளே இருக்கும் அதை நோய் அதுதான் இனி அடுத்தடுத்த கட்டத்துக்கு இன்னும் வீடியோ போட என்ன செய்யும் தூண்டும் இல்லைங்களா. நன்றி, தேங்க்யூ. நல்லபடியாக படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க, டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.